ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-16 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜோகவும் யோசிச்சுன்னு இருக்கான். நான் வந்து நினச்சேன் இது வந்து ஆகும்னு, ஆனால் நான் எவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம டோச்சியை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம ஃபிசிக் கிட்ட நந்து நடக்கான். இதை பார்த்து நம்ம ஃபிசிக் ஹீரோவும் யோசிக்கிறான், இவன் கையில் எந்த விதமான கஷ்ட எனர்ஜியும் இல்லை, ஆனால் இவன் ரொம்பவே வேகமாக இருக்கான். இவன் வந்து மாக்கியோட ஒரு அட்வான்ஸ் வர்ஷன் மாதிரியே இருக்கான். அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நல்ல வேலை இன்னும் மாக்கி இருந்தனால இங்கே இருந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன்ஸ் அதெல்லாம் இங்கே இல்லை. அப்படி ஒண்டி அவன் இல்லைனா அதெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கும். ஆனால் நான் இப்போ அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நான் வந்து இவனை தோக்கடிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கிறவோ அவனோட ரேப்பிட் செக்கி காமியை அங்கே யூஸ் பண்ணுறான். இப்படி அவனும் யூஸ் பண்ணிருக்க திடீர்னு அங்கே சுக்குனா வர்றதுக்கான ஃபீலிங் அவனுக்கு வருது. நம்ம ஃபிசிக்கிறக்கும் அங்கே ஒன்றுமே புரியல, இங்கே வந்து என்னடா நடக்குதுன்னு. இதுதான் டைம் நம்ம டோஜியும் அங்கே இருக்க ரேபிட் செக்கி காமி எல்லாத்தையும் அடித்து நம்ம ஃபிசிக்கிறவை தேடி கண்டுபிடிக்கிறான். நம்ம டோஜியை பார்த்து நம்ம ஃபிசிக்கிறவோ அவனோட உயிருக்காக அங்கே ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். என் கையில் இருக்க கஷ்ட எனர்ஜியை வச்சு பார்த்தா என்னால் டொமைனை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அதனால நான் வந்து இங்கிலேருந்து தப்பிச்சானோ. இப்படி இவனும் சொன்னிருக்க நம்ம டோஜியும் அங்கே வந்துடுறான். இதனால இவங்க ரெண்டு பேரும் அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம டோஜி அசால்ட்டாக அவன் அடிக்கிறான். இப்படி இவனும் ஆச்சுன்னு இருக்க திடீர்னு நம்ம ஃபிசிக்கிறவோ அவனோட சிக்கி காமி வச்சு அங்கே அட்டாக் பண்ணுறான். என்னதான் இவன் அட்டாக் பண்ணாலும் நம்ம டோஜி அதை அசால்ட்டாக டாச் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சிடறான். இந்த சைடு நம்ம பாண்டாவும் அங்கே இருக்க ஒரு பர்சன் கையில் சொல்கிறான், நம்ம வந்து உள்ளே எட்டி பார்க்கறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா கோஜோ ஆல்ரெடி சீல் ஆயிட்டான். அதனால நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவனை ஃபஸ்ட்டு காப்பாற்றி ஆகணும். இதை கேட்ட நம்ம குசாகியும், ஏய் உனக்கு என்ன அந்த கோஜோ தவிர வேற யாருமே தெரியாதா என்ன, ஏதோ அவன் ஒண்டிதான் இந்த உலகத்துல இருக்க மாதிரி அவன் பீரியத்தின இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகலையா என்ன. இந்த டைம்ல எத்தனை பேர் பயந்து இருக்காங்கன்னு தெரியுமா, இந்த சிபுயா இன்சிடென்ட்ல நிறைய பேர் ஒழிஞ்சு இருக்காங்க, அதுவும் மெயினா சின்ன பசங்க. அவங்க ஒண்டி இறந்துட்டாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான், அதனால உனக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி உனக்கு புரிஞ்சா நீ வந்து போ, இங்க இருக்க ஒரு கார்னரை விட்டு வைக்கத எல்லாத்துலயும் தேடு. இதை கேட்ட நம்ம பாண்டாவும் அங்கே போய் சர்ச் பண்ணுறான். நம்ம குசாகியும் யோசிக்கிறான், எனக்கு வந்து வேறு எந்த விதமான ஐடியாவும் வரவே இல்லை, அதுவும் இல்லாமல் நான் வேற சாவ விரும்பலை, அதுவும் மெயினாக அந்த அஞ்சாவது ஃப்ளோருக்கு நான் போகவும் விரும்பலை. அப்படி நம்ம பாண்டா குண்டி நம்ம கோஜோட லொக்கேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவனும் என்னை விட்டு போயிடுவான். அப்படி அவன் போயிட்டான்னா நான் வந்து தனியாக மாட்டிப்பேன், அதனால நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து மாட்ட விரும்பல. ஏன்னா தான் இவன் ஒரு பாண்டாவாக இருந்தாலும் இவனுக்குள்ள ஹியூமனிட்டி நிறையவே இருக்குது, அதனால தான் இவனுக்கு இன்னமும் இந்த விஷயத்தை பற்றி தெரில. ஏன்னா ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு நெருக்கமாக நம்ம தான் இருக்குமே, அதனால என் கையில் ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி நான் தொலைஞ்சு போன மாதிரி இங்கே ஆக்டிங் பண்ணால் தான் என்னால் தப்பிக்க முடியும். ஏன்னா நம்ம கோஜை வந்து மாட்டிங்கனால அந்த கேங் கையில் வண்டி நான் மாட்டக்கூடாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து ஒரு பயங்கரமான கஷ்ட எனர்ஜி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி இவனும் சொல்லிருக்க திடீர்னு பின்னாடி ஒரு பர்சனை வந்து சொல்கிறான், அப்படி நீங்கள்லாம் ஜுஜுட்சு சாசரராக இருந்தீங்கன்னா மரியாதையாக இங்கேருந்து போய் தப்பிக்க பாக்குறான். இவனும் அங்க பந்து போகும்போது யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் இவனை எவ்வளவு நேரம் விட்டு வைக்கிறனோ இவன் வந்து லென்த்தா என் பின்னாடி வந்துன்னே தான் இருப்பான், அதனால நான் வந்து சீக்கிரமா இதை முடிச்சாவணும். இந்த சைடு நம்ம ஷோக்கவும் சொல்றான், இந்த மாதிரி நம்ம கையில கஸ் காப்ஸ் வந்து இன்னமும் இருக்கு, அதனால நம்ம இங்கே இருக்கலாம். இதை கேட்ட பிரின்சிபல் மாக்கமிச்சியும், ஏய் நீ வந்து இங்கே தனியாக இருக்கக்கூடாது, அப்படி ஒன்று எனிமிஸ் கொண்டு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்க ஒன்று கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீ ஒரே ஒத்தி தான், உன்னால ஒண்டி தான் ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் எல்லாரையும் ஹீல் பண்ண முடியும். அப்படி ஒண்டி நீ இங்கே வராமல் இருந்திருந்தா ஈனோவும் இச்சிச்சியும் இங்கேயே இருந்துருப்பாங்க, அதனால நாங்கள் வந்து உங்களோட உயிரை ஆபத்தில் விட மாட்டோம். நான் வந்து எதுனால இதை பண்ண முடிஞ்சதுன்னா நான் வந்து நனமியோட சிக்னலுக்காக நான் வந்து வெயிட் பண்ணல, அப்படி நான் ஒண்டி வெயிட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி பார்த்தாலும் நனாமி வந்து தனியாக ஆக்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த சைடு நம்ம டோஜியும் நம்ம ஃபிசிக்கிறவை இன்னும் தேடி நிற்கான். இப்படி ஒன்று தென்னிருக்க நம்ம ஃபிசிக்கிறவோ அவனோட சிக்கிகாமியை யூஸ் பண்ணி அவனை மாட்டை வச்சு அங்கேயே அட்டாக் பண்ணிடறான். இதுதான் டைம் நம்ம ஃபிசிக்கிறவோ அங்கே தப்பிச்சு போகும்போது யோசிக்கிறான், என் கையில் இன்னமும் டைம் இருக்குது, நான் வந்து இதே மாதிரி சண்டை போட்டுன்னு தான் நான் வந்து ஷோக்கவை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், நான் இதே மாதிரி சண்டை போட்டால் எனக்கு மினிமம் ரிஸ்க் தான், அதனால எனக்கு அவ்வளோ பெரிய இன்ஜுரிலாம் ஆகாது. ஆனால் நான் கவலைப்பட தேவையில்லை, நான் வந்து இவனோட ரூட்டையும் நான் வந்து லிமிட்டட் ஆக்கிட்டேன், ஏன்னா இவனோட
ஸ்பீட் வந்து சுக்குன அளவுக்கு இருக்கு. இப்படி போன அங்க சொல்லு போக பின்னாடியே நம்ம டோஜியும் வந்து இருக்கான். நம்ம டோஜியும் அங்க அட்டாக் பண்ணலான்னு வரேன். அங்க பார்த்தா ரேபிட்டா இருக்கா, இதனால அவனோட அட்டாக் அங்க ஸ்லிப் ஆயிது. இதனாலே அவனும் நம்ம பிசிகரோட டொமின்ல மாட்டிக்கிறான். இவனும் அந்த ஹோல்ல மாட்டினால அந்த அட்டாக்ல இருந்து நம்ம பிசிகரோ தப்பிச்சிடறான். இருந்தாலும் அவனுக்கு லைட்டா தான் அடிப்பது. இதுக்கப்புறம் நம்ம பிசிகரோவும் மேல அட்டாக் பண்ணலான்னு வர நம்ம டோஜியும் அவங்கள இருந்து தப்பிச்சு வந்துடுறான். நம்ம டோஜிக்கும் இப்பதான் ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி என்னோட பையன் பிசிகரோ, அவன் வந்து 5 வயசுக்கு வந்தோடனே எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும் அவங்க இல்ல ஏதாச்சும் கஷ்ட எனர்ஜி இருக்கான்னு. அப்படி ஒண்டி அவங்க இல்ல கஷ்ட எனர்ஜி இருந்தா அவனை 8ல வைப்பேன், அப்படி இல்லையா 7ல தான் விற்கணும். இதெல்லாம் கேட்ட நம்ம நயபிட்டாவும், அப்படி அவங்க இல்ல கஷ்ட எனர்ஜி இருந்தா நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து 10க்கு வாங்கிடுறேன். இதுக்கப்புறம் அவனும் போகும்போதே யோசிக்கிறான், அந்த இடம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா என் பையன் கையில பலம் ஒடி இருந்தா போதும், அவன் வந்து ஈஸியாவே அங்க சரியா பண்ணிடுவான். இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து நம்ம பிசிகரோவை பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவனும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம டோஜியும் நம்ம பிசிகரோவை பார்த்து கேட்கறான், ஆமா உன்னோட பேர் என்னது? என்னோட பேரா? என்னோட பேரு பிசிகரோ. அப்போனா நீ வந்து ஜேர்னின் இல்லையா? இப்படி இவனு சொல்லிட்டு அவனே அவனோட கஷ்டம் வச்சு அவனையும் அவனை குத்திக்கிறான். இதை பார்த்தா நம்ம பிசிகரோக்கு அங்கே ஒன்றுமே புரியல. இவன் வந்து இவனை இன்னதான் நினச்சின்னு இருக்கான், ஆனால் என் கையில் இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் வந்து டக்குன்னு ஷோக்கவை பார்த்தாவணும், ஆனால் அதுக்கு முன்னாடி மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களா நான் பார்க்கணும். இப்படி இவனும் அங்கே போயின்னு இருக்க திடீர்னு நம்ம ஹருட்டும் பின்னாலேருந்து அவனை தாக்கிடறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம நனக்காவும் சொல்லியிருக்கான், ஆமாம் நீ வந்து எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க? அப்போனா நீ மாஸ்டர் கேட்டோட பாடியை நீ அடையணும்னு பார்க்குற அதானே? இல்லை நான் வந்து அப்படி எந்த விதமான விஷயத்தையும் நான் பண்ணலை, ஆனால் அவனோட மோட்டிவ் அண்ட் அவனோட ஐடென்டிட்டி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் உலகம் வந்து இன்னமும் சஃபர் ஆகலை, அப்படி சஃபர் ஆச்சுன்னா நான் சாசரர் தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க, இதனால அவங்களும் சாசரராக கன்வெர்ட் ஆவாங்க. இப்படி அவங்க வண்டி ஆனாங்கன்னா இங்கே இருக்க கஷ்ட ஸ்பிரிட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதுதான் நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து நிறைவேற்றலான்னு இருந்தார். ஆனால் அவரோட பாடி எனக்கு தேவையில்லை, எனக்கு அவரோட குறிக்கோள் தான் வேணும், நான் வந்து அதை நிறைவேற்றணும். ஏய் நீ வந்து என்ன சொல்லிருக்கேன், நீ சொல்கிறது எனக்கு புரியல, ஆனால் எப்படி நம்ம அவனை ஜாம்பியாக தேடிகிற மாதிரி பார்க்க முடியும்? ஏன்னா அவனை நம்ம லவ் பண்ணுறோம், ஆனால் இப்போ மாஸ்டர் கிட்டோட ஸ்டோரி எண்ட் ஆகணும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம நனாமியும், ஏய் நீ வந்து இப்போ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். இதை கேட்ட நம்ம நனக்கவும், ஹெய் இப்போ வந்து நம்ம கையில் எது மேலே பேசுறதுக்கு? இப்படி சொல்லிட்டு அவளும் அவளோட ஃபோனை தாங்க அட்டாக் பண்ணலான்னு வர இதை பார்த்து நம்ம எல்லோரையும், ஹெய் அமைதியாக இருங்க, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏன்னா நம்ம கேட்டோம் வந்து இந்த மாதிரி நம்மளை பார்க்க ஆசைப்படல, ஏன்னா நம்ம இப்போ சண்டை போட்டு நடக்கும், அதனால நம்ம வந்து அந்த விஷயத்தை பண்ணோம், அதாவது நம்ம எந்த விஷயத்தை பண்ணணுமோ அதை. அப்போனா நீ என்ன பண்ண போற எல்லோரே? நான் வந்து மீகல மாதிரி வேற யாரு கூடயோ ஜாயின் ஆக மாட்டேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி, அதனால நம்ம திரும்ப ஒரு நாள் கண்டிப்பாக சந்திக்கணும். இதெல்லாம் கேட்ட நம்ம மனமியும், நம்ம எல்லாருமே மாஸ்டர் கேட்டோட வில்லுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம், ஆனால் நீ வந்து ஜுஜுட்சு ஹைலேருந்து வந்தவனா உனக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், அப்போனா நீ சலண்டர் ஆகுறியா இல்லையா? இதை கேட்ட அவனும், இன்னும் இவன் அதுக்குள்ள இவளோட வார்த்தையை முடிச்சிட்டா, அப்போனா இவங்க கூட கொஞ்சம் சண்டை போட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட டெக்னிக்கை அங்கே ஆக்டிவேட் பண்ண இந்த சைடு நம்ம நேர்ச்சியும் அங்கே அட்டாக் பண்ண தயாராகிறான். இப்படி இவங்களும் அங்கே ரெடியாக திடீர்னு அந்த இடமே இருட்டாயுது. இப்படி அங்கே இருட்டாகும் போது திடீர்னு அங்கே ஒரு வெடிப்போம் ஏற்படுது. இதுக்கப்புறம் அங்கே யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம சுகுணா அண்ட் ஜோகோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண டீலை பற்றி சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு வாட்டி என்னை ஹிட் பண்ணிட்டேன்னா நான் வந்து உனக்கீழ வேலை செய்வேன், அப்படி உன்னால் பண்ண முடியலன்னா அது வரைக்கும் டைம் பாஸுக்காக சிபிஐயில் இருக்க எல்லாரையும் நான் கொல்லலான்னு இருக்கேன், ஆனால் ஒரே ஒருத்தனை தவிர. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜோகோவும் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறான், ஆனால் நம்ம சுகுணா அதை ஜாலியாக தான் அங்கே பயங்கரமாக அவன் கூட விளையாண்டுருக்கான். நம்ம சுகுணாவும் அவனை பயங்கரமாக புரட்டி எடுக்க இப்போதான் நம்ம ஜோகோக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்லையும் நம்ம ஜோகோ கேட்குறான், ஏ கேட்டோ நீ என்ன நினைக்கிற, சுகுணாவோட ஃபிங்கர்ஸ் மாதிரி என் கையில் எவ்வளோ பவர் இருக்கும் நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு 8 or 9. இதுக்கப்புறம் சீனோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து நம்ம ஜோகோவும் நம்ம சுக்குனா மேலே அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அந்த அட்டாக்கும் நம்ம சுக்குனா மேலே பார்த்து இருந்தாலும் நம்ம சுக்குனா அதை அசால்ட்டாக விக்கிழிச்சிடறான். இருந்தாலும் நம்ம ஜோகோவும் அங்கே விட்டு கொடுக்காம அவனும் அங்கே அட்டாக் பண்ணியிருக்க, ஆனால் நம்ம சுக்குனா எல்லா அட்டாக்கையும் அங்கே வெட்டி போட்டுன்னே இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஜோகோவும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி எங்களோட பவர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன், ஆனால் இப்படி இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. இதுக்கப்புறம் நம்ம சுக்குனாவும் நம்ம ஜோகோவை அங்கே பயங்கரமாக அடிச்சு கீழே தள்ளிடுறான். இவங்க ரெண்டு பேருமே அங்கே கீழே வந்துட்டு, ஹேய் இன்னமும் நிலாவோட வெளிச்சம் இங்கே வந்துன்னு, ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து இன்னமும் போர் ஆகல, அதனால நான் இன்னமும் கூட விளாடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கிசு காப்பியே சொல்றான், சரிவா நம்ம வந்து இங்கிலிருந்து போலாம், இந்த ஏரியா வந்து இன்னமும் டேஞ்சர் ஆயினே இருக்கு. இப்படி இவங்களும் சொல்லிருக்க திடீர்னு அங்கே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இதை பார்த்து நம்ம காசிக்கு உபயோகம், ஸ்பெஷல் கிரேட் சாசரர், ஆனால் எனக்கு சரியா தெரியல ஸ்பெஷல் கிரேட் காஸ்ட் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குது.
அதனால எல்லாருமே வெளில வாங்க. இந்த சைடு நம்ம ஜோகவும் இன்னமும் நம்ம சுக்குனா கூட அங்க சண்டை போட்டுன்னு இருக்கான். இப்படி அவங்க அங்க சண்டை போட்டுன்னு இருக்க நம்ம கிசுகாபையும் நம்ம பாண்டவ அங்கிலிருந்து தப்பிக்க சொல்றான். பார்த்தா நம்ம சுக்குனாவும் வந்துட்டு, ஏய் எங்கப்பா போறீங்க, நான் வந்து உங்க எல்லாரையும் போக விட மாட்டேன், ஏன்னா நீங்க என்னோட விருப்பம் இல்லாம இங்கிலிருந்து போக கூடாது, அப்படி நீங்க போக ட்ரை பண்ணீங்கன்னா இப்பயே இந்த நொடியிலேயே உங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். இப்படி இவனும் சொல்ல இருக்க மேல பார்த்தா ஒரு பெரிய ஃபயர் பாலும் கிரியேட் ஆயினிருக்கு. அந்த ஃபயர் பாலும் கிட்ட வர இதை பார்த்து நம்ம சுக்குனாவும், இப்போ ஓடுங்க, அந்த ஃபயர் பாலும் இவங்க கிட்ட வந்து வீழ்தா, இதை பார்த்து நம்ம ஜோகவும் யோசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஃபயர் பாலால நம்ம சுக்குனாவால கூட அங்கிலிருந்து தப்பிச்சிருக்க முடியாது. இப்படி இவனும் சொல்ல இருக்க நம்ம சுக்குனாவும், ஹேய் என்னப்பா என்னை கொல்றதுல அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு, அப்பயே நீ வந்து உன்னோட டொமைனை யூஸ் பண்ணாமல் இருக்க, எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி டொமைனோட சண்டையில் என்னால் உன்னை தோக்கடிக்க முடியாது, நானும் நினச்சேன், ஏன்னா நீ கோஜோ கையிலையும் அதே மாதிரி நீ தோத்து போன, சரி வா உன்னோட பெஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என் மேலே அட்டாக் பண்ணு. இப்படி சொல்ல இருக்க நம்ம சுக்குனாவும் அங்கே ஒரு ஃபயர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஜோகோவும் யோசிக்கிறான், இது வந்து ஃபயர் டெக்னிக்காச்சே, ஆனால் நம்ம சுக்குனாவோட டெக்னிக் வந்து டிஸ்மெண்டல் அண்ட் க்ளூஸ் தானே, ஹேய் இன்னும் இது கூட உனக்கு தெரியாதா, நான் என்ன நினச்சேன்னா உனக்கு வந்து இது தெரியும்னு நினச்சினேன், ஆனால் கஷ்ட ஸ்பிரிட்டுக்கு இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் தெரியாது, ஆனால் நீ கவலைப்படாத, நான் வந்து இந்த டெக்னிக்கை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சரி வா நம்ம வந்து ஃபயர் பேட்டில் ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபயர் டெக்னிக்கை வச்சு அங்கே நிற்கிறாங்க. நம்ம ஜோகவும் செத்தக்கப்புறம் நம்ம ஹனாமியும் டேகன் கையிலையும் போய் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தோத்துட்டேன், சரி பரவாயில்ல இருக்கட்டும், இன்னமும் மைத்த உயிரோட தான் இருக்கான், ஹியூமன்ஸ் வந்து டெத்தை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் டெத்துக்கு அந்த சைட்லேயும் ஹியூமன் தான் இருக்காங்க, அதாவது ஒரு மிரர் மாதிரி, மைத்த வந்து அதே கண்ணாடி தான், மைத்தவை நீ வந்து எதுக்கு லீடராக சூஸ் பண்ணனா, அவன் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்காக தானே. இதெல்லாம் கேட்ட நம்ம ஜோகோவும், நம்ம வந்து திரும்ப ரீபான் ஆகும் போது நீங்கள்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா நம்ம திரும்ப பிறக்கும் போது நான் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நம்மலாம் ரியல் ஹியூமன்ஸ், அப்போனா நீ வந்து ஹியூமனாக மாறணும்னு ஆசைப்படுறியா என்ன? ஓ எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி நீ வந்து ஹியூமனாக மாற விரும்பலை, அவங்களோட ஸ்டேட்டஸ் தானே உனக்கு தேவை, எனக்கு வந்து இது நல்லாவே புரியுது, ஆனால் இது வந்து ரொம்பவே மோசமான விஷயம், ஆனால் எப்படி பார்த்தாலும் நிறைய ஹியூமன்ஸ் இருக்கிறதும் நிறைய கஷ்டம் இருக்கிறதும் இதெல்லாம் பாஸ்டோட மென்டாலிட்டி தான், ஏன்னா இதை வச்சு தான் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க, ஆனால் இது எல்லாமே எல்லா பீயிங்ஸையும் ரொம்பவே வீக் ஆக்குது, அதனால தான் இது எல்லாத்தையும் அழிக்கணும், உனக்கு வந்து எந்த விதமான யோசனையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இதில் என்ன நடக்கும்னு, ஆனால் நம்ம எல்லாத்தையும் அழிக்கணும், எது வரைக்குன்னா நீ வந்து கோஜோவோட ரெல்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும், அப்படி நீ ரீச் பண்ணலையா உன்னோட ஃப்யூச்சரையே நீ விட்டுணும், உன்கிட்ட இந்த ஒரே ஒரு ஹோப் தானே குறையா இருக்கு. இதை கேட்ட நம்ம ஜோகோவும் அங்கே ரொம்பவே சோகமாயிடுறான், ஏய் நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், அவங்க எல்லார விடவும் நீ வந்து மோசமானவன் இல்லை, ஆனால் நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன், இதை கேட்ட நம்ம ஜோகோவோட கண்ணில் இருந்து அங்கே கண்ணீரை ஊத்துது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஜோகோவை தான் காட்டுறாங்க, அவன் பார்த்தா ஃபுல்லாக நெருப்பில் கருகிட்டு இருக்கான். இப்படி இவன் அங்கே என்ஜின் இருக்க நம்ம சுக்குனா பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து, ஆமாம் நீ யாரு, நான் வந்து வெறுமா இங்கே வந்து க்ரீட் பண்ணலான்னு வந்தேன் லார்ட் சுக்குனா. ஓ உருமே நீயா லார்ட் சுக்குனா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த சைடு நம்ம ஹருட்டோவோ அங்கே வேற ஒரு விஷயத்தை பார்த்து அங்கே பயங்கரமாக பயந்து நிற்கான். இவனும் அங்கே பயந்துக்குன்னு நம்ம ஃபிசிகரோவை அங்கே எழுப்பி நிற்கான். ஃபிசிகரோ எழுந்துரு, இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்குன்னு அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.